பிச்சு கொண்டு போன அந்த இட்லியை வாயில் வச்சுட்டு ரொம்ப மனைவி முகத்தை பார்த்து சந்தோஷமாக சொன்னார், ஆகா என்ன சுவையாக நீ சமைச்சிருக்கிற, இந்த மாதிரி சாம்பார் சரவண பவனில் கூட நான் என்ன செஞ்சு கிடையாது, டேஸ்ட் பண்ணது கிடையாது, அந்த அளவுக்கு நீ சூப்பராக செஞ்சுருக்க என்று இவர் பாராட்டி கொண்டே போக அவருடைய மனைவியுடைய முகம் ரொம்ப சிவந்துக்கிட்டே போச்சு. இவருக்கு என்ன சிறப்பு முழிக்கலை. மனைவி இப்போ சொன்னாங்க, ஏயா 20 வருஷமாக உன்னோட நான் வாழ்ந்துருக்கிறேன், உனக்கு எத்தனையோ வகை வகையாக சமைச்சு போட்டிருக்கிறேன், ஒரு நாளாவது வாய் திறந்து என்னைக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பியா, இன்றைக்கி ஏதோ காலில் வெண்ணி ஊற்றின மாதிரி ரொம்ப பறந்துக்கிட்டு இருந்தே ஆஃபீஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு இட்லி அவிச்சனா நேரம் இல்லாமல் பக்கத்து வீட்டில் கொஞ்சம் சாம்பார் வாங்கிட்டு வந்தா, இன்றைக்கி மட்டும் பக்கத்து வீட்டுக்காரை வச்ச சாம்பார் உனக்கு ஓகோன்னு இருக்குதோ என்று சொல்லி அதற்கும் ஒரு சண்டை போட்டாளாம். பிரியமானவர்களே, எல்லோரும் நினைக்கிறோம், எல்லோரும் விரும்புகிறோம், உறவு வேண்டும், அன்பு வேண்டும், எல்லோரும் என்னை நேசிக்க வேண்டும், எல்லோரும் என் மீது பாசம் பொழிய வேண்டும், எல்லோரும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லோரும் என்னுடைய நிறை குறைகளோடு ஏற்று அன்பு செய்ய வேண்டும் என்று எல்லோருமே ஆசைப்படுகிறோம். ஆனால் நடைமுறை வாழ்வில் தான் சிக்கலாக இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உறவுகளை வலுப்படுத்துவதற்கு, நம்முடைய உறவுகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஏதாவது ஒரு வகையிலே நாம் போராடி கொண்டு தான் இருக்கிறோம். மனிதர்களுக்கு இடையே உள்ள உறவை தக்க வைத்துக் கொள்வதற்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவும் கூட இப்படிப்பட்ட ஒரு போராட்டமாகத்தான் இருக்கிறது. இறை மனித உறவு ஒரு போராட்டம். தொடக்க நூலிலே முதல் அதிகாரத்தில் நாம் படைக்கிறோம், கடவுள் இந்த உலகை படைக்கிறார், 6வது நாளிலே மனிதனை படைக்கிறார். மனிதனை படைக்க கடவுள் விரும்புகிற போது இவ்வாறு சொல்லுகிறது. தொடக்க நூல் முதல் அதிகாரம் 26வது வசனம், இதோ நமது உருவிலும் நமது சாயலிலும் மனிதனை படைப்போமாக, அவர் வானத்து பறவைகளையும் கடல் மீன்களையும் காட்டு விலங்குகளையும் பூமி முழுவதையும் பூமியிலே ஊர்வன் அனைத்தையும் அவன் ஆள கடவான் என்று. பிரியமானவர்களே, எவ்வளவோ படைப்புகளை கடவுள் படைத்திருந்த போதிலும் மனிதனை ஒரு வித்தியாசமாக, மனிதனை படைப்பின் சிகரமாக தனது உருவிலும் சாயலிலும் படைக்கிறார். தனக்கு பணிபுரிவதற்காக அல்ல, மாறாக இந்த உலகத்தை ஆண்டு நடத்துவதற்காக. வானத்து பறவைகளை, காட்டு விலங்குகளை, கடல்வாழ் மீன்களை, பூமி முழுவதையும் இந்த மனிதன் ஆண்டு நடத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்று ஒரு ஆளுவதற்காகவே, இந்த பூமியை பராமரிப்பதற்காகவே கடவுள் மனிதனை படைக்கிறாராக. கடவுள் படைத்த உலகில் மனிதனுக்கு உயர்ந்ததொரு இடம். கடவுள் படைத்த உலகில் மனிதனுக்கு எப்படிப்பட்ட இடம், வாய் திறக்க எப்படிப்பட்ட இடம், உயர்ந்த இடம். ஆனால் 6வது அதிகாரத்தை புரட்டி படிக்கிற போது நிலைமை தலைகீழாக மாறுது. கடவுள் 6வது அதிகாரம் தொடக்க நூல் 6வது வசனம் சொல்கிறது, கடவுள் இவ்வுலகில் மனிதனை படைத்தது குறித்து அவரது உள்ளம் வருந்தியது. கடவுள் இவ்வுலகில் மனிதனை படைத்ததை குறித்து அவரது உள்ளம் வருந்தியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, படைப்பின் சிகரமாக மனிதன் படைக்கப்படுகிறான். ஆனால் ஏனைய படைப்புகளுக்கும் மனிதனுக்கும் மிக ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? நாய் பூனையாக மாற ஆசைப்படுறதில்லை. எங்கேயாவது ஆசைப்பட்டிருக்குதா? நாய் பூனையாக மாற ஆசைப்பட்டிருக்குதா? படாது. பூனை நாயாக மாற ஆசைப்பட்டிருக்குதா? ஒரு நாள் அது நடக்காது. எலி புலியாக மாற ஆசைப்படுதா? இல்லை. புலி எலியாக மாறுதா? இல்லை. பாம்பு பூரானாகாது, பூரா பள்ளியாக மாறாது, அப்படி நடக்கவும் நடக்காது. ஆனால் மனுஷன் மட்டும் இது எல்லாம் நடப்பான். சில நேரத்தில் பூனையாக இருப்பான், சில நேரத்தில் நாயாக இருப்பான், சில நேரத்தில் எலியாக இருப்பான், சில நேரத்தில் புலியாக இருப்பான். ஆக மனித உருவம் அப்படியே இருந்தாலும் கூட அவனது குணநலன்கள் மாறிக்கொண்டு, அவ்வப்பொழுது மாறிக்கொண்டு, எந்த நேரத்தில் எப்படி செயல்படுவான், எந்த நேரத்தில் எப்படி இதற்கு எதிர்வினை புரிவான் என்பது ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது. ஆக கடவுள் தான் படைத்த உலகத்திலே இந்த மனிதனுக்கு ஒரு மேலான இடத்தை கொடுக்கிறார். அவ்வாறு அனைத்து பொறுப்புகளையும் மனிதனிடத்தில் ஒப்படைத்த கடவுள் அவனிடத்திலே ஒரு கட்டளையும் கொடுக்கிறார். ஒரே ஒரு மரத்தின் கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடவே கூடாது. இது கடவுள் சொன்னது. அவ்வாறு அதை மீறி நீ சாப்பிட்டால் அந்த பழத்தை சாப்பிடுகிற நாளிலே நீ சாகவே சாவாய். பழத்தை சாப்பிடக்கூடாது, சாப்பிட என்ன நடக்கும்? இறந்து போவாய் என்று கடவுள் சொல்கிறார். ஆனால் சாத்தான் என்ன சொல்லுது? இல்லை இல்லை,
நீ சாப்பிடலாம், சாப்பிட்டா என்ன நடக்கும், நீயும் கடவுளை போல நல்லது தீயதை அறிந்து கொள்வாய், ஆக நீயும் கடவுளை போல மாறி விடுவாய். எனவே கடவுளுக்கு உன்மீது பொறாமை, எனவே தான் என்ன செய்யலை, அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு உனக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு சாத்தான் சொல்லுது. ஆக இரண்டு வேறுபட்ட செய்திகள். கடவுள் சொல்கிறார் அதை சாப்பிடாதே, சாப்பிட்டால் இறந்து போவாய். சாத்தான் சொல்கிறது அதை சாப்பிடு, நீ சாக மாட்டாய், சாப்பிட்டால் கடவுளை போல மாறி விடுவாய். ஆக மனிதனிடத்திலே இரண்டு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. யாருடைய வார்த்தையை நம்புவது, கடவுளையா சாத்தானையா? கடவுளுடைய வார்த்தையின்படி நடப்பதா, சாத்தானுடைய வார்த்தையின்படி செயல்படுவதா? இறுதியிலே மனிதன் எதை தேர்ந்து கொள்கிறான்? யார் தேர்ந்தெடுத்தான்? அவ்வளவுக்குள்ள நல்லவங்களா? சாத்தான்கிற வார்த்தையை சொல்றதுக்கு கூட இவ்வளவு தயங்குறீங்களே. மனிதன் யாரை தேர்ந்தெடுத்தான்? சாத்தானத்தான். ஆகே பாருங்கள், கடவுள் தான் படைத்த உலகில் மனிதருக்கு மேலான இடத்தை கொடுத்து அவனை தன்னுடைய மறு சாயலாகவே அவனை உருவாக்கி வைத்திருந்தார். ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? கடவுளை அவன் ஒரு பொருட்டாகவே மதிக்கலை, கடவுளுடைய வார்த்தையை அவன் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளலை. கடவுள் என்ன சொன்னால் எனக்கு என்ன, இந்த சாத்தான் சொல்வதே எனக்கு வேதம், இந்த சாத்தான் சொல்கிறபடி நான் செய்வேன் என்று கடவுளுக்கு பதிலாக மனிதன் சாத்தானை தேர்வு செய்கிறான். அங்கே இறை மனித உறவிலே ஒரு விரிசல் ஏற்படுகிறது, ஒரு பிளவு ஏற்படுகிறது. பிரியமானவர்களே, இப்படி மனிதன் இறைவனை விட்டு பிரிந்து சென்றாலும், மனிதன் இறைவனை விட்டு விலகி சென்றாலும், மனிதன் இறை கட்டளைக்கு எதிராக நடந்தாலும், தெய்வம் அவனை விட்டு விலகவில்லை. தெய்வம் தெய்வத்தினால் அவனை கைவிட்டு விட முடியவில்லை. மாறாக கடவுள் அவனை தேடி வருகிறார். எத்தனை இறை வாக்கினர்களை அனுப்பிவிட்டு இறுதியிலே தன்னுடைய சொந்த மகனையே இந்த உலகிற்கு அனுப்புகிறார். பிரியமானவர்களே, அதுதான் கடவுளின் அன்பு. யோவான் செய்தியிலே 3:16-17 வசனங்களில் நாம் படிக்கிறோம், இந்த உலகத்தில் கடவுள் தன்னுடைய மகனை அனுப்பியது இந்த உலகத்தை தீர்ப்பிடுவதற்காக அல்ல, மாறாக தன் மகனில் விசுவாசம் கொள்ளும் அனைவரும் முடிவில்லாத வாழ்வினை பெற வேண்டும் என்பதற்காக. ஆக கடவுள் மனிதனை அன்பு செய்த காரணத்தினாலே மனிதனை பிரிந்து அவரால் இருக்க முடியவில்லை. பல சமயங்களிலே நாம் சொல்லிக் கொள்கிறோம், கடவுளை பிரிந்த மனிதனுக்கு வாழ்க்கை இல்லை, கடவுளை மனிதன் பிரிந்தால் அவன் சந்தோஷமாக இருக்க முடியாது என்று. ஆனால் உண்மை வேறு விதமாக இருக்கிறது. எப்படி கடவுளை பிரிந்தால் மனிதனுக்கு நிம்மதி இல்லையோ, எப்படி கடவுள் இல்லாத உலகத்தில் மனிதனால் சந்தோஷமாக சமாதானமாக நிறைவோடு வாழ முடியாதோ, அதை போலவே மனிதன் இல்லாமலும் கடவுளால் சந்தோஷமாக இருக்க முடியாது. எனவே தான் கடவுள் மனிதன் எவ்வளவுதான் பாவம் செய்து அவரை இப்படி விலகி சென்றாலும் கூட கடவுள் தொடர்ந்து அவனை தேடி வந்து கொண்டே இருக்கிறார். எதையாவது செய்து, எதையாவது சொல்லி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி அந்த மனிதனை தன்பால் ஈர்த்து கொள்ள முடியாதா என்று, அதற்காக எந்த ஒரு விலையும் கொடுக்க கடவுள் தயாராக இருக்கிறார். அப்படி கடவுள் கொடுத்த விலைதான் நமக்கு கிறிஸ்துமஸ். கடவுள் நம்மை மீட்பதற்காக, நம்மை அவரிடம் அழைத்துக் கொள்வதற்காக, அவரோடு அரவணைத்துக் கொள்வதற்காக கடவுள் செய்த மாபெரும் தியாகம் தான் என்னது, கிறிஸ்துமஸ். இன்று கிறிஸ்துமஸ் உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமானால், இயேசு பிறந்த போது அது சூசேப்பிற்கும் மாதாவுக்கும் மிகப்பெரிய ஒரு திண்டாட்டம். நாசிரியத்து குடும்பத்தின் திண்டாட்டம் தான் இன்று நமக்கு ஒரு கொண்டாட்டமாக மாறியிருக்கிறது. காலத்தை கடந்த கடவுள் காலத்திற்குள் தன்னை உட்படுத்துகிறார். உருவமில்லாத கடவுள் மனித உருவத்தினை ஏற்றுக்கொள்கிறார். மனிதனை பராமரித்து காத்து வருகின்ற கடவுள் மனித கரங்களில் தன்னை ஒப்படைக்கிறாராக. கடவுள் விடாமல் பிடித்து கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக தன்னுடைய தெய்வத்தன்மை வைத்து கொள்ளாமல் தன்னையே அடிமையாக்கி வெறுமையாக்கி மனித கரங்களிலே தன்னை ஒப்படைக்கிறார். பிரியமானவர்களே, கடவுளால் இதை செய்ய முடிந்தது காரணம், கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். நம் மீது வைத்திருக்கிற அன்பு அவ்வளவு ஆழமாக இருக்கிற காரணத்தினாலே கடவுளால் எப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்ய முடிந்தது, எந்த ஒரு இழப்பையும் அவரால் எதிர்கொள்ள முடிந்தது. ஆம், அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும், அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும், அன்பு அனைத்தையும் அன்புக்காக செய்யும். அப்படிப்பட்ட ஒரு அன்பின் விழாவைத்தான் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த அன்பின் விழாவை இன்று நம்முடைய வாழ்விலே எப்படி அனுபவிப்பது, எப்படி கொண்டாடுவது? 2 வாரங்களுக்கு முன்பதாக லேட்டி சென்டரில், கடந்த ஆண்டு இந்த ஆண்டு 25 கல்யாணமாகி 25வது அந்த வெள்ளி விழா பெண் விழா கொண்டாடுகிற அந்த தம்பதியருக்கான ஒரு விழா ஒன்று நடைபெற்றது. அதில் 2 தம்பதிகளை பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு தம்பதியை பார்த்து கேட்டேன், எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் என்று. அவங்க சொன்னாங்க, என்ன சாமி
வீட்ல அந்த மாப்பிள்ள சொன்னார் சில்வர் ஜூபிலி கொண்டாடுற ரொம்ப கஷ்டமா இருக்குது தாங்க முடியல எல்லா வேலையும் நானே தான் செய்ய வேண்டியிருக்குது அவ எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்கறா என்று நொந்து கொண்டார் இன்னொருவரை பார்த்த பொழுது அவர் சொன்னார் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சாமி எப்படி நாங்க எதை செய்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் செய்வோம் அதனால எங்க குடும்பத்துல பிரச்சனையே இல்ல அப்படி என்னத்தெல்லாம் சேர்ந்து செய்ய வேண்டிய கேட்டபோது அவர் சொன்னார் இதான் சாமி எங்க வீட்ல நான் சமைப்பேன் அவ சாப்பிடுவா நான் உழைப்பேன் அவ ரெஸ்ட் எடுப்பா நான் சேமிப்பேன் அவ செலவு செய்வா நான் துவைப்பேன் அவ எடுத்து போட்டுக்கிறவா அவ அடிப்பா நான் வாங்கிக்கிறேன் என்று சொன்னார் இதுதான் குடும்பம் ஆக பெண்கள் அடிக்க வேண்டும் ஆண்கள் அடிய வாங்க வேண்டும் என்பது அல்ல எவர் எதை செய்தாலும் ஒருவர் மற்றவரது பலவீனங்களை தாங்கிக் கொண்டு ஒருவர் மற்றவருக்காக விட்டு கொடுக்கிற பொழுது ஒரு மற்றவருக்காக தன்னை தியாகம் செய்கிற பொழுது ஒருவர் மற்றவருக்காக தன்னை இழக்கிற போது அந்த குடும்பத்திலே சந்தோஷம் பிறக்கிறது தெய்வம் தன்னை இழக்க மறுத்திருந்தால் நமக்கு ஒரு கிறிஸ்துமஸ் இல்லை இயேசு தன்னை இழக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு மீட்பு இல்லை அன்னை மரியாள் இறைவன் அடிமை என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொள்ளவில்லை என்று சொன்னால் இயேசுவின் தாயாக அவர் மாறியிருக்க முடியாது என்னிடம் கேட்காமல் எப்படி அன்னை மரியாள் வானதுதற்கு உமது அடிமை என்று சொன்னால் என்று சோசேபர் நினைத்திருந்தால் அவரும் இயேசுவின் வளர்ப்பு தந்தையாக இருந்திருக்க முடியாது நமக்கு மீட்பு கிடைத்திருக்காது எங்கே விட்டு கொடுக்கிற மனம் இருக்கிறதோ எங்கே தியாகம் செய்கிற உள்ளம் இருக்கிறதோ எங்கே இழப்பதற்கான துணிச்சல் இருக்கிறதோ அங்கேதான் உறவு வளரும் அங்கேதான் உறவு மலரும் பிரியமானவர்கள் அப்படியானால் கிறிஸ்து பிறப்பு விழாவை இந்த இரவிலே தூக்கத்தை களைந்து 11:30 பூசனா 11 மணிக்கு முன்னாலேயே வந்து காத்து கிடந்து இவ்வளவு இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறோமே நம்முடைய குடும்பங்களில் உறவு எப்படி இருக்கிறது நம்முடைய குடும்பங்களில் உறவு எப்படி இருக்கிறது நம்முடைய முதிய பெற்றோர்களை நாம் இன்று எப்படி பார்த்து கொள்கிறோம் நம்முடைய பெற்றோர்களை எப்படி அரவணைத்துக் கொள்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி வழிகாட்டுகிறோம் நம்முடைய உறவுகளோடு எப்படிப்பட்ட சொந்தங்களை நாம் தக்க வைத்துக் கொள்கிறோம் சிந்தித்து பார்ப்போம் அன்பு செய்யாத மனிதனுக்கு கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு உரிமை இல்லை அன்பு செய்யாத மனிதனுக்கு கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு உரிமை இல்லை குடும்பத்திலே தியாகம் செய்ய துணியாத மனிதனுக்கு கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு அருகதை இல்லை எனவே அன்பு செய்வோம் குடும்பத்திலே குறைந்தபட்சம் குடும்பத்திலாவது ஒருவர் மற்றவருக்கு விட்டு கொடுத்து வாழ்வோம் அப்பொழுதுதான் இந்த கிறிஸ்து குடியில் பிறந்த இந்த இயேசு நம்முடைய உள்ளத்தில் பிறப்பார் நம்முடைய இல்லத்திலும் பிறப்பார் அதற்கான அருளை பாலன் இயேசு நம் அனைவருக்கும் தருவாராக ஆமென்
கொடுக்கப்படும், தட்டுகள் திறக்கப்படும் என்று நம் ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். அவரது வாக்குறுதியில் நம்பிக்கை வைத்த மக்களாக நம்முடைய மண்ணக தேவைகளை விண்ணக தந்த இடத்திலே எடுத்து சொல்லி மன்றாடுவோம். பரிசாய் வந்த பாலகனே, உமது பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் எம்மவரை ஆசீர்வதியும். நீர் கொடுத்த பரிசாம், அன்பு, பாசம், மன்னிப்பு போன்ற பண்புகளை அனைவருடனும் பகிர்ந்து வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணிலிருந்து வந்த விடிவெளியே, அமைதி இழந்து வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கும் அனைவருக்கும் நிறைவான அமைதியும் அன்றாடம் நடக்கும் நிகழ்வுகளை கடந்து செல்ல தேவையான பொருள் உதவி, பண உதவி கிடைத்து மக்கள் மகிழ்வுடன் வாழ உதவி செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கடையர்களை தேடி மகிழ்வின் செய்தியை அறிவித்தவரே, பலரால் பல விதங்களில் கைவிடப்பட்ட பெற்றோர்கள், குழந்தைகள் இவர்களை ஆசீர்வதியும். இவர்களும் சமுதாயத்தில் மாண்புடன் வாழ பாலன் இயேசு அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தேடி வந்த தெய்வமே, குழந்தை பாக்கியம் இன்றி இருக்கும் தம்பதியரை ஆசீர்வதியும். அவர்கள் எதிர்நோக்கியிருக்கும் குழந்தை செல்வத்தை தந்து அவர்களின் துயரங்களை துடைக்கவும் குடும்பங்களில் சமாதானமும் அமைதியும் நிலவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். பிரியமுள்ள பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கண்ணின் கருமணி போல காத்து வருகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நள்ளிரவு நேரத்திலே இந்த தாயின் திருத்தலத்திற்கு நீர் தாமே எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். உமது மகனின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கான பாக்கியத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வமே ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உமது பிள்ளைகளாகவே வாழ ஆசைப்படுகிறோம். இதோ எங்களுக்கு தேவையான ஒரு சில வரங்களை பிள்ளைகளுக்கே இப்படி உரிமையோடு பாசத்தோடு உமது திருப்பாதத்தில் சமர்ப்பித்திருக்கிறோம். எல்லாவற்றையும் செய்ய ஆற்றல் உள்ளவரே, நாங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே எங்களது தேவைகளை தெரிந்து வைத்திருக்கிறவரே, நீர்தாமே உமது இரக்கத்தினால் அன்பினால் எங்களுக்கு இவைகளை நிறைவேற்றி தருவீராக. ஆயினும் ஆண்டவரே, எங்கள் விருப்பம் என்று உமது விருப்பமே நிறைவேறட்டும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை வந்து அடைகிறோம். சேர்ந்து ஒப்புடுகிற பலியானது எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்ற பலியாகும்படி ஜெபியுங்கள். இரக்கமிக்க இறைவா, இத்திருவிழாவிலே நாங்கள் தரும் காணிக்கை உமக்கு உகந்ததாய் இருப்பதாக மனிதர்களாகிய நாங்கள் கிறிஸ்துவில் இறைவனாகிய உம்மோடு இணைக்கப்படுகின்றோம்.
எனவே இத்திருப்பலி நிகழும் புனிதமைக்க உறவு பரிமாற்றத்தினால் அவரது சாயலை நாங்கள் பெற்று கொள்வோமாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் தம் இறை இயல்பில் காணக்கூடாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக மகிழ்ச்சிக்குரிய பெருவிழாவிலே தோன்றினார் காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்திற்கு உட்பட தொடங்கினார் இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்றதை அனைத்தையும் தூக்கிவிடவும் படைப்புகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்யவும் தவறிய மனிதரை வானரசுக்கு மீண்டும் அழைக்கவும் திருவிழமானார்